ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மோஷன் டிடெக்டர். இது 2023ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஊருக்கு புதுசா ஒரு கப்பிள்ஸ் ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா அழகா இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற ஸ்மார்ட் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த குடும்பத்தை பாதுகாப்பா காப்பாத்துச்சா இல்ல கொன்னு போட்டுச்சா அப்படிங்கறதா இந்த கதையோட ஒன்லைனரே. என்ன மீனும், இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு படம் பார்த்திருக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அதே மாதிரிதான் இந்த கதை. பட் இந்த கதையில வர செக்யூரிட்டி சிஸ்டம் படு பயங்கரமானது, சும்மா அலற விட்டுருக்காங்க. படத்தை முழுசா பார்த்து கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தை பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அது ஒரு குதிரை பொம்மை மாதிரி இருக்கு. இவ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பாக்குறா. அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. ஆனா அந்த வீட்டுல இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் மோஷன் டிடெக்டர் இன் தேர்ட் ஃபுளோர் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குது. அந்த ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு போட்டோ மட்டும் குறுகுறுன்னு பார்க்க, ஹீரோயின் இது யாரோடது அப்படின்னு கேட்க, இது இந்த பில்டிங்கோட ஓனரோட பிக்சர் அப்படின்னு சொல்லிடுறா. கிச்சனை வந்து பாருங்க, எப்படி வெல் பினிஷிங்ல இருக்குன்ட்டு அப்படின்னு ஒரு இடமா சுத்தி காட்டுறா. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாவும் அந்த வீடு ரொம்ப அழகாவுமே இருக்கு. ஹீரோ டக்குன்னு, நாங்க இன்னைக்கு இந்த வீட்டை புக் பண்ணிக்கிறோம், இத பத்தி நாங்க செகண்ட் ஃபுளோர்ல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்ட்டு ஒரு பெட்ரூம்ல போய் இந்த விஷயத்த பத்தி புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இன்னைக்கே வந்துடலாம், இந்த வீடு வேற யார் கைக்காவது போச்சுன்னா இதை விட நல்ல வீடு நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இல்லங்க நம்ம ரெண்டு பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு, இது பயங்கர ஆடம்பரமா வேற இருக்கு அப்படின்னு, நான் தானே செலவு பண்ண போறேன், உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு நம்மளே வாங்கிக்கலாம், அது மட்டும் இல்ல இங்க ஹைலி செக்யூரிட்டி ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறதா கேள்விப்பட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி வாங்க போய் பேசலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க. அந்த சமயத்துல அந்த வீட்டை சுத்தி காமிச்சாமா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன், இந்த வீட்டுல ஸ்மார்ட் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, அது இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கு, சோ நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். அது எப்படின்னா, உங்களோட மனநிலை என்னன்னு கண்டுபிடிக்கும், உங்க உடம்புல எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, ஹார்ட் ரேட் இருக்கு, உங்க பிபி என்ன லெவல்ல இருக்கு, நீங்க என்ன சாப்பிட்டா நல்லது, நீங்க சொல்லாமலே சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும், விண்டோவோட டோரை ஓபன் பண்ணும், கர்டன்ஸ் ரிமூவ் பண்ணும், கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ணவும் செய்யும், அது மட்டும் இல்ல லைட் ஆஃப் பண்ணும். உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு மினி ரோபோட் மாதிரிங்க, உங்க கூடவே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதோட பேரு டயாப்ளோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு பேரு டயாப்ளோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, அதுக்கு பேரு டயாப்ளோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல. அதுக்கும் அடுத்த சீன்ல இந்த வீட காமிச்சா இல்லைங்களா, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்றா, விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்றா, மெயின் டோருக்கு வந்துட்டு செக்யூரிட்டி கீ போட்டு வெளியில போலான்னு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல ஆக்சஸ் டினைடு, மோஷன் டிடெக்டட் இன் தேர்ட் ஃபுளோர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வர, ஈவா மிகேல் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின கூப்பிட, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால டக்குன்னு இவ தேர்ட் ஃபுளோருக்கு போறா. பாதி தூரம் படி ஏறி போனவ டக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டு, சரி அவங்க வீடு தானே இனிமே நம்ம போலாம் அப்படின்ட்டு கதவை திறக்கலாம் ட்ரை பண்றா. அந்த சமயத்துல மோஷன் டிடெக்டட் இன் ஸ்டார் கேஸ் அப்படின்னு வருது. டக்குன்னு ஸ்டார் கேஸ்ல என்ன இருக்குன்னு திரும்பி பாக்குறா. இதோ கரண்ட் சும்மா பாஸ் ஆகும் போது ஒரு மாதிரி பிம்பத்தை காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி என்னமோ ஒண்ணு அப்படியே வேவ்லென்த்தோட நின்னுட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவளுக்கு பயம் தூக்கி வாரி போடுது. கதவை திறந்துகிட்டு கடகடன் வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைட்டில்ல இந்த ஊர்ல நடந்த, எஸ்பெஷலி இந்த வீட்டுல நடந்த மொத்த கொலைகளோட எண்ணிக்கையும் காட்டுறாங்க. மோர் தென் 21 மர்டர்ஸ்க்கு மேல நடந்திருக்கு. இது எல்லாமே பாதி திருடர்களால, கொல்லக்கூட்டக்காரங்களால, திடீர்னு காணா போனதுனால, இப்படி பலவிதமான நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினா இந்த வீட்டுக்கு கொடுத்துன வந்துடுறாங்க. அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷமும் ஒரு குளியல போடுறாங்க. குளியல போடும்போது ஹீரோ, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு வந்தேன், ஆனா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் ஊருக்கு போயே ஆகணும், அதனாலதான் உடனே இந்த வீட்டை புக் பண்ணேன், ஏன்னா இந்த வீடு அந்த அளவுக்கு பயங்கரமான செக்யூரிட்டி கொண்டது, யாராலையும் உள்ள வர முடியாது, யாராலையும் வெளியிலையும் போக முடியாது,
நீ நினைச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க உடனே போகணும்ன்றீங்க அப்படின்னோன்னா, ஆமாடி ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் திரும்ப வந்துடுவேன், நீ அது வரைக்கும் இங்கே இரு, ஏன்னா வேற எந்த இடத்துல நீ இருந்தாலும் சேஃப்டியாக இருக்க மாட்டேன். நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நீ ஒத்துக்க மாட்டேங்கிற ஒரே ரீசன்னால தான் இந்த வீட்டை வாங்கிட்டு உன்னை இந்த வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகலான்ட்டு முடிவு பண்ணேன். பாரு எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இமீடியேட்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போய் பேக் பண்ணுறான். இன்னைக்கு நீங்கள் போயே ஆகணுமா அப்படின்றா. சரி நான் போகாமல் கேன்சல் பண்ணால் நம்மளோட ஒர்க் என்ன ஆறுது அப்படின்னு அவகிட்ட கேட்க, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். டோர் கிட்ட வருவாங்க, அந்த சமயத்தில் ஐயோ அந்த லேடி சொன்னாங்களே மொபைலில் எல்லா செக்யூரிட்டியும் போட்டு வச்சுக்கலான்ட்டு, நீங்கள் அதை போட்டு கொடுக்கலையே, எனக்கு இந்த ஒரு பாஸ்வேர்டும் தெரியாது, இப்போ டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி திறந்துட்டு வெளியில் போகிறது அப்படின்னு சொல்ல, நான் இப்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன், உனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கோபப்படாதீங்க நான் இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கன்னொன்னே, ஒன்றும் இல்லை நீ நார்மலாக செக்யூரிட்டி சிஸ்டமுக்கு கால் பண்ணு, அவங்க டெக்னீஷியன் அனுப்புவாங்க, அவங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, என்னடி நீ சின்ன குழந்தை மாதிரி எல்லா விஷயத்தையும் கிட்ட கேட்டுக்கிட்டு, சரி நீ பத்திரமாயிரு நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கதவை சாத்திட்டு அன்னைக்கு சேஃப்டியா தான் இருக்கா. பட் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல ஒரு திருட ஒரு கொலக்கார மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி இருப்பான், அந்த சமயத்துல ஹீரோயின் எப்படியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான். அதனால அடிக்கடி ஹீரோயினுக்கு இதே தாட், இதே கனவுகள், இதே மாதிரியான இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ இவ டாக்டர் கிட்டே ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா, அது மட்டும் இல்ல இந்த யோகா மெடிடேஷன் சொல்லுவாங்க இல்லையா அவங்க கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருப்பா. இவ வீடு முழுக்க சுத்தி பாக்குறா, அதே சமயத்துல அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்க அறையையும் பாக்குறான். அது பக்கத்துல இன்னொரு அறை இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை அவனுக்கு காணா போச்சுன்னு சொன்னா இல்லையா, அது கையில ஒரு குதிரை பொம்மை இருந்துச்சுல, அந்த பொம்மை மட்டும் அங்க கிடக்கும், அது இவளுக்கு தெரியாது, அந்த பொம்மையை மட்டும் எடுத்துக்கிறா. எடுத்துட்டு அங்க ஒரு சிட்டவுட் அழகா இருக்கும், அதை பார்த்துட்டு திரும்ப கீழே வந்து ஆஸ் யூஷுவல் அவ டிவி போட்டுட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. சரி வீட்டு வீட்டு கொஞ்சம் வெளியில போய் லைட்டா ஒரு வாக் போலாம் அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்றா. கதவு திறக்கல, செக்யூரிட்டி சிஸ்டம் எரர் அப்படின்னு வருது. உடனே மொபைல் எடுத்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மறுபக்கத்துல கால் எடுக்காதனால ஒரு 6 minutes இருக்கு அப்படின்னு இவ கியூல இருக்கிறதுனால டக்குன்னு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பாக்குறா. அவனோட நம்பர் வாய்ஸ் மெயில போக எனக்கு பயமா இருக்கு, நான் தனியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெயிலையும் கொடுத்துறா. அந்த சமயத்துல அவளோட ஹார்ட் ரேட் என்னன்னு கூட அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லுங்க. எப்படியும் அன்னைக்கு நைட் தூங்கி போயிடுறா, காலையில விடிஞ்சிடுது. பட் ஹீரோயின் எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாரத்தை கொடுத்துட்டு ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருது. நேரா சன்லைட் அவளோட முகத்துல பட, ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு பில்லோ எடுத்து மூஞ்சில வச்சுட்டு தூங்கிட்டுரா. அடுத்த இவ ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ வந்து இவளை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யார் நீ அப்படின்னு கேட்டோன்னு, நேத்து நீங்க செக்யூரிட்டி சிஸ்டம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணீங்க இல்லையா, அதுக்காக வந்திருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஏன்டா அறிவில்லையா வெளியில நின்று காலிங் பெல் எல்லாம் அடிக்க மாட்டீங்களா, ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்துருது, அதுவும் பேக் யார்ட்ல நான் குளிச்சுட்டு இருக்க, இந்த இடத்துக்கு வந்துட வேண்டியதா அப்படின்னு கேட்க, அவன் சாரி மேடம் நான் காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, சரி ஒருவேளை வீட்டுக்குள்ள இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்து பார்த்தேன், வீட்டுல எங்கேயுமே நீங்க இல்ல அதனாலதான் பேக் சைட்ல வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்ப வீடு முழுக்க நீ சுத்தி பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்க இல்லையா, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து வெளியில போய் நில்லு, நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அவனை அனுப்பி வச்சிடறான். வந்தவனும் செக்யூரிட்டி சிஸ்டம்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறான். மொபைலே கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவகிட்ட ஒரு ஒரு விஷயமும் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போறான். அன்னைக்கு டே ஃபுல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா போகுது. அன்னைக்கு நைட் ஹீரோயின் உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல தானாவே மியூசிக் பிளே ஆகுது, ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பெட்ரூம் கோரா ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் ஆகி லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, ஹீரோயின் பாட்டுல தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த கேமரா ஒவ்வொரு ரூமா காட்டுது, கிச்சன் ஸ்டார் கேஸ் அந்த ரூம் இந்த ரூம் எல்லா ரூமே காமிச்சிட்டு இருக்கு. அப்போ அதுல ஏதோ ஒரு சின்ன குழந்தை அப்படியே நடந்து வர மாதிரி இருக்கு. இது இந்த ரோபோட்லாம் வர்றதுக்கு முன்னாடி காட்டுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு இமேஜ், சரியா தெளிவா தெரியலங்க, அப்படியே பிளராயி பிளராயி காட்டுது. அதே சமயத்துல மோஷன் டிடெக்டர் மோஷன் டிடெக்டர்னு இதுவும் சொல்லுது, அது எந்தெந்த ஃப்ளோர் சொல்லுதோ எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்குறா. பட் இவ கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆல் கிளியர்னு சொன்னோன்னு டக்குன்னு பெட்ரூம்குள்ளயும் வந்துடுறான். மறுநாள் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருது பாருங்க செக்யூரிட்டி சிஸ்டம். எழுந்து ஃப்ரெஷ் ஆகி ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கிட்டேந்து கால் வருது. ஹனி உனக்கு தெரியுமா டின்னர் ஆப்டர் டின்னர் லஞ்ச் ஆப்டர் லஞ்ச்னு மீட்டிங்கை வச்சு சாகடிக்கிறானுங்க, நான் எப்போ வருவேன்னு தெரியல, எனக்கே வரணும் போல ஆசையா இருக்கு, அந்த வீட்டை பார்த்தா இன்னும் ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். சரி நீ என்ன பண்ண விஷயத்த சொல்லு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் காலையில எழுந்து இப்பதான் ஒரு கப் காஃபி குடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்ல நேத்து செக்யூரிட்டி சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகலங்கிறதுனால கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருந்தேன், அங்க
அங்க இருந்து ஒரு பையன் வந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஜாகிங் போவேன், வெளியில மார்க்கெட் போவேன், நான் ஹாப்பியா தான் இருக்கேன், பட் கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் உன்னை பத்திரமா பாதுகாத்துக்கும். அந்த சமயத்துல இவங்கிட்ட பேசிக்கிட்டே டக்குன்னு கதவை ஓபன் பண்ணிடுறா. அந்த சமயத்துல வால் வால் நான் அலாரம் கத்த இவங்கிட்ட பேசிட்டு, இரு இரு இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. பக்கத்து வீட்டுல இருந்து நான்சின்னு ஒரு லேடி இவளை எட்டி பாக்க, டக்குன்னு அலாரத்தை எப்படியோ ஆஃப் பண்ணிட்டு, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நானா தெரியாம செக்யூரிட்டி அலாரத்தை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பய சொல்லிடுறா. நாங்களும் நெய்பர்ஸ் தான், எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹஸ்பண்ட் கிட்ட கால கண்டினியூ பண்றா. ஏ ஒன்னதுக்கும் காலப்படாத, இன்னும் நீ செக்யூரிட்டி சிஸ்டம் கரெக்டா கத்துக்கல, நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். என்னமோ சொல்றப்போ இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன பாதுகாக்க போதோ இல்ல கொல்ல போதோ தெரியல அப்படின்னு சொல்றா. அவனும் சிரிக்கிறான். அடுத்த சீன்ல இவ ஜாகிங் போலான்னு ட்ராக் ஷூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில போறா. அந்த சமயத்துல கரெக்டான பின்னதான் பிரஸ் பண்றா, கதவு திறக்கல. திரும்ப பிரஸ் பண்றா, கதவு திறந்துருது. திறந்து பார்த்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு அதே பின்ன போடுறா, கதவு திறக்கல. அந்த சமயத்துல பார்த்தா ஸ்டார் கேஸ்ல மோஷன் டிடெக்டர் வேற வருது. திரும்ப கஸ்டமர் கேருக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டு வெளியில கிளம்பிடுறா. வெளியில ஜாகிங் போனவ திடீர்னு அவளோட மொபைலுக்கு அலாரம் வருது, மோஷன் டிடெக்டர் இன் ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு வந்தோடனே என்னன்னு எதுன்னு பாக்குற, யாரையும் காணோம். கடகடன் வீடு கிட்ட ஓடி போறா, கதவு திறந்து கிடக்குது. ஏன்னா கதவை இவ லாக் பண்ணாம போயிருப்பா, யாரு இருக்காங்க அப்படின்ட்டு பொறுமையா எட்டி பாக்குறா. வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, வெளியில இருந்து நான் தாமா, பக்கத்து வீட்டு நான்சி, உனக்காக இந்த ஃபுட் எடுத்துட்டு வந்தேன், எடுத்துக்கோ அப்படின்னு. எதுக்கு நீ சும்மா பயந்து பயந்து கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு போற, அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காதுமா, இது செக்யூரிட்டி சிஸ்டம் தான் எல்லார் வீட்லயும் இருக்கு, நீ ஒண்ணு பண்ணு, இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுக்கு கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு, சோ அந்த கம்யூனிட்டில ஃபர்ஸ்ட் போய் லாகின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிக்கிட்டீனா இந்த தெருவுல நிறைய பேர் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா உனக்கு மெசேஜ் வந்துடும், சோ நீயும் அலர்ட் ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு, சரிங்க ஆண்டி நான் கண்டிப்பா பண்றேன், நீங்க தான் கதவு திறந்தீங்களா அப்படின்னு அவங்களை கேட்க, இல்லம்மா நீ வந்துட்டே இருக்க, நானும் வந்துட்டே இருக்கேன், இப்பதான் வீட்ல இருந்து வந்தேன், நான் கதவு திறக்கலையே அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடுறா. இந்த ஆண்டியும் வித்தியாசமா உள்ள எட்டி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் நேரா லேப்டாப் ஓபன் பண்ணி யார் வந்தது என்னாச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பாக்குறா. அதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா பிக்சரோட தனியாவே இருக்கு, மோஷன் டிடெக்டர்னு இருக்கு, அது பக்கத்துல யார் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நேரா கிச்சனுக்கு போய் பாக்குறா, அவளோட கப்பு கீழே விழுந்து கிடக்கு. ஐயோ என்னோட ஃபேவரட் கப்பாச்சே, இதை யார் உடைச்சது அப்படின்ட்டு மானிட்டர் திரும்பி வந்து பாக்குறா. அதுல அவளோட கப்பு தானாவே விழுந்து உடைஞ்சிருக்கு, யாரும் தள்ளிவிட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை காத்துல விழுந்திருக்குமோ, காத்து அந்த அளவுக்கு வேகமாவா வீசிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மோஷன் டிடெக்டர்னு வந்தது இல்லையா, திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு ஓடுற மாதிரியே இருக்கு. என்னது கிரீப்பியா இருக்கு, குட்டி பொண்ணு ஓடுற மாதிரி இருக்கு, கதவு திறக்கிற மாதிரி இருக்கு, திரும்ப வர மாதிரி இருக்கு, திரும்ப மூடுற மாதிரி இருக்கு. இது மாதிரியே திரும்ப ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாத்துட்டே இருக்கா. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு காலிங் பெல்ல தட்ட, பயந்து போனவ வெளியில போய் பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் இவளுக்காக ஒரு அழகான பொக்கே அனுப்பியிருக்கான். டக்குன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பவும் லேப்டாப் ஓபன் பண்ணி நெய்பர்ஹுட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் பாக்குறா, கொஞ்சம் வியடா தாங்க இருக்கு, நிறைய திருடர்கள் வந்த மாதிரியே இருக்கு, மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய அங்க குப்பை தொட்டி இருக்கிறது, சைக்கிள் இருக்கிறது, எல்லாத்தையும் பிக்சர் அனுப்பியிருக்காங்க. என்னது இவ்வளவு போஸ்டர் இருக்கே, அப்ப திருடங்க இங்க ஒலாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பயப்படுறா. ஏற்கனவே இவளுக்கு ஒரு திருட்டு சம்பவம் நடந்ததுனால அதே நினைப்பு அப்பப்ப இருக்கும், பகல்ல முழிச்சிட்டு இருக்கும் போதே யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, இன்னும் அரண்டவங்க எனக்கு இரண்டதெல்லாம் பேன்ற மாதிரி இன்னும் அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது, அதுல நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. என்னது சோசியல் நெட்வொர்க்ல சேர்ந்திருக்கியா, அந்த கம்யூனிட்டில எல்லாம் சேராத, அவங்க எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது சொல்லி பயமுத்திட்டே இருப்பாங்க, பாத்தியா திருட வந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீ பாத்தீனா எப்படி பயப்படுவ, அவங்க வீட்டுல இருக்க செக்யூரிட்டி சிஸ்டத்தை விட நம்ம வீட்டுல இருக்கிறது பயங்கர செக்யூரானது, நீ எதுக்கும் கவலைப்படாம முதல்ல அந்த கம்யூனிட்டில இருந்து வெளியில வா, ஓகேவா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வெளில வந்துடுறேங்க அப்படின்னு சொல்றாளே ஒழிய வெளியில வரல. ஏன்னா அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இவ வேற தனியா இருக்கா. சோ அடுத்த ஹீரோயின் இத பத்தி இவளோட மெடிடேஷன் டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. டாக்டர் நான் நல்லாதான் இருக்கேன், அழகான வீடு, பட் எனக்கு அந்த கனவு வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, பட் இங்கேயும் இருக்கிற செக்யூரிட்டி அலாரம் என்ன ரொம்ப கடுப்பிது, எப்ப பார்த்தாலும் மோஷன் டிடெக்டர் தூங்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வரும், ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் உன்னோட இல்யூஷனா இருக்கும், கண்டிப்பா ட்ரிங்க் பண்ணாத, எந்த பில்ஸும் எடுத்துக்காத, மெடிடேஷன் பண்ணு, அப்பதான் உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் அட்வைஸ் பண்ண, இவளுக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்பப்பா அவளோட மொபைலுக்கு வேற பக்கத்து வீட்டுல என்ன நடந்துச்சோ அவங்க நோட்டிபிகேஷன் போட போட இவளுக்கும் அது வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா, இதுல ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் திரும்ப ஹஸ்பண்ட்க்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வீட்டுல அவ தனியா ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஏதோ சத்தம் கேக்குது, இவ பொறுமையா எழுந்து போய் பாக்குறா, நமக்கும் காட்டுறாங்க. இப்ப இவ எழுந்து போறது கனவு
கனவுலங்க கதவு திறந்துட்டு அந்த கில்லர் வந்து கத்தியோட நிக்கிறான். அதை பார்த்துட்டு இவ கனவுல இருந்து டக்குன்னு விருட்டுன்னு எழுந்தவ நேர பாத்ரூம்க்கு போய் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு அப்படியே பாத்ரூம்லயே படுத்து தூங்கியும் போயிடுறா. விடிஞ்சதுக்கு அப்புறம் 6:00 இந்த மார்னிங் அலாரம் சத்தத்தோட நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் ஹீரோயினை எழுப்பி விட எழுந்த முதல் வேலையா டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு யோகாலாம் பண்றா. பயங்கர ரிலீஃப் ஆனவ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சனுக்குள்ள இருக்கும் போது அவளுக்கு மெடிடேஷன் டாக்டர் கிட்ட இருந்து காலும் வருது. திரும்பவும் அவங்க ஆல்கஹால் எடுத்துக்காத, யோகா பண்ண, ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவ எல்லா விஷயத்தையும் திரும்ப சொல்றாங்க. பாருங்க, நாங்க இந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்க ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டார். அன்னையிலேருந்து நான் தனியா இருக்கேன். ஒருவேளை எனக்கு தனியா இருக்கிறதுனால இந்த கனவுகள் அதிகமா வருதா? இது செக்யூரிட்டி அலாரம் வேற அப்பப்போ மோஷன் டிடெக்டர்னு காட்டுது. என்னன்னு தெளிவா இல்லைங்க. ஏதோ ஒரு காத்து மாதிரி வந்து என்னோட கப்பை தள்ளி விட்டுருச்சு, கதவை திறந்து வச்சுட்டு போகுது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இதெல்லாம் உன்னோட இல்யூஷன் தான், மெடிடேஷன் பண்ணு மெடிடேஷன் பண்ணுன்னு அந்தமா சொல்லுது. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா, இங்க பாருங்க நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வர போறீங்க, வரும்போது எதுவும் சாப்பிட்டு வராதிங்க, வீட்டுல தான் வந்து சாப்பிடணும், நான் ஸ்பெஷலா சர்ப்ரைஸா உங்களுக்காக ஒண்ணு ரெடி பண்ணி வைப்பேன் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு அவ தூங்கிடுறா. அதுக்கப்புறம் அவன் திரும்பவும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வீடியோவும் அனுப்பி வைக்கிறான். அந்த வீடியோவை யாரோ பிளே பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு, அதை டெலீட்டும் பண்றாங்க. ஆனா இவ பக்கத்துல யாருமே இல்லைங்க. திரும்பவும் அதே மாதிரி மோஷன் டிடெக்டர் அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கு. அதை திறக்குது, ஃப்ரிட்ஜ் திறக்குது, என்னென்னமோ நடக்குது. மறுநாள் காத்தால அலாரத்துக்கு முன்னாடி இவளே எழுந்துருச்சுதா. 6:00 எழுந்ததுக்கு அப்புறம் ஓபன் த கர்டன் அப்படின்னு சொன்னோன்னு அழகா அது ஓபன் பண்ணுது. அதுக்கப்புறம் நார்மலா எப்பயுமே பேக் சைட்ல போயிட்டு ஸ்விம்மிங் பூல் பாப்பா இல்லைங்களா, அங்க போய் நின்றுட்டு ஆசுவாசமா வீட்டுக்குள்ள திரும்ப வரா. அப்பதான் பாக்குறா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே கொட்டி போய் ஃப்ரிட்ஜ் திறந்து கிடந்ததுனால எல்லாமே ஸ்பாயில் ஆயிருக்கு. சோ எல்லாத்தையும் கொட்டிட்டு திரும்ப ஷாப்பிங் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறான். ஏன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் வராரு, அழகான டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு உன் மனசுல ஒரு தாட். அதே மாதிரி அழகான டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு, இன்னும் வரலையே, வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அவனுக்கு கால் பண்றா. கால் பண்ணோன்னு, என்ன நீ என்னோட மெசேஜை பாக்கலையா, உனக்கு வீடியோ மெசேஜ் பண்ணி வச்சிருந்தேன், அதை எப்படி பாக்காம விட்ட? சரி நான் இன்னும் ஊர்ல தான் இருக்கேன், நான் இன்னும் மெக்சிகோ விட்டு கிளம்பவே இல்லை, நேத்துதான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் வீடியோவும் அனுப்பி வச்சிருந்தேன், அதை பாக்கலையா நீ அப்படின்னோன்னு இவளுக்கு கோவம் வந்துருது. சரி ஏதோ உள்ள தீர மாதிரி இருக்கு அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு அங்க ஊத்தி வச்சிருந்த வைன் மொத்தத்தையும் எடுத்து குடிச்சிடறா. அதுவும் பத்தாம வேற ஏதோ ஒயிட் கலர்ல இன்னொரு ட்ரிங்க்ஸையும் எடுத்து ஊத்தி அவ பாட்டில புலம்பிக்கிட்டே அதையும் குடிக்கிறா. சீவ சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால டியாபோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஊத்தி ஊத்தி குடிக்கிறா. சும்மா இல்லாம ஸ்விம்மிங் பூல் எல்லாம் உளுந்து குளிச்சுட்டு வீட்டுல போயிட்டு சம்ம டான்ஸ் ஷக்கீரா மாதிரி கெட் ரெடி கெட் ஸ்டடின்ட்டு அங்க இருக்க சிஸ்டம் வேற பாட்டை போட இவ பயங்கரமா வளைஞ்சு 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 ஆடி அப்படியே பிளாட் ஆகி விழுந்துடுறா. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க திடுபுடுன்னு எந்திரிச்சு பேய் மொழி முழிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இவ்வளவு பார்த்தாதான் பயமா இருக்கு. அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி பாக்குறா. அந்த சமயத்துல வெளியில யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. கதவு கண்ணாடியில கைய வச்சு யாரு என்னன்னு பாத்துட்டே இருக்கா. அந்த சமயத்துல வெளியில இருந்து யாரோ இவளுக்கு டார்ச் அடிக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. கதவு திறந்துட்டு வெளியில போனவ, யார் இருக்கீங்க, யாரது யாரதுன்னு பயங்கர தைரியமா போல்டா இறங்கி அந்த காட்டுக்குள்ளே நடந்து போறா. அங்க சுத்தி கார்டன் இருக்கும் இல்லைங்களா, காடு மாதிரி இருக்கும், அதுல அவ்வளவு தைரியமா நடந்து போவா. திடீர்னு பார்த்தா இந்த கேமரா ரிப்பேர் பண்ண ஒருத்தன் வருவான் இல்லைங்களா, அவன் வந்து நிக்கிறான். என்னடா இந்த சமயத்துல உனக்கு வேலை, நீ தான் திருடனா அப்படின்னு கேட்க, நீங்க வேற மேடம் செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னோட செக்யூரிட்டி சிஸ்டம் பயங்கர ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னு இவ இருக்கிற கோலத்தை பார்த்த அந்த பையன், இல்ல மேடம் நான் காலையில வரேன், இங்க திரும்ப ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்க சிஸ்டம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். மாடிக்கு வந்தவ தலைகாணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு குப்புற படுத்து தூங்குறா. திரும்ப அவளுக்கு கனவுங்க அதே திருடம் வர மாதிரி இருக்கு. அந்த கனவை இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் சும்மா இல்லாம அனலைஸ் வேற பண்ணி பார்க்கும் பாருங்க. தனியா ஒரு மானிட்டர்ல இவ மூளைக்குள்ள என்ன கனவு காண்றாலோ அதை தனியா ஒரு படமாவே நமக்கு காட்டும், இவளோட ஹார்ட் ரேட்டையும் சொல்லும். அந்த கனவுல இவ பழைய வீட்டுல இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல திருடன் இவளை நெருங்கி இவ பெட் மேல ஏறி இவ கழுத்திலே கத்தி வைக்கிறான். அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுனாலதான் விட்டுட்டு போயிருக்கு. இப்படி ஒரு சம்பவம் ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவளுக்கு இல்யூஷன் வர்றதுக்கு 200% சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திருடனை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட பயம் என்னன்ட்டு. அந்த கனவும் இவளுக்கு முடிஞ்சிருது. பட் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் திரும்பவும் அவளோட கனவை அனலைஸ் பண்ணுது. ஒரு அரஸ் ரிவைண்ட் பண்ணி போட்டு பாக்குற மாதிரி இருக்குங்க. மறுநாள் விடிஞ்சும் போயிடுது. அந்த வீட்டை ஏரியல்
ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல பாட்டில் இடையே அலங்கோலமா கிடக்குது. இவன் பயங்கரமா டான்ஸ் ஆனாலே குடிச்சிட்டு காலங்காத்தாலே அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ரிப்பேர் பண்றதுக்கு அவன் வந்துடுறான். மேடம் நைட் ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல, என்ன ப்ராப்ளம் இப்ப சொல்லுங்க அப்படின்னு. இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட பயங்கர தொல்லையா இருக்கு, எனி டைம் மோஷன் டிடெக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கு, பட் எதையுமே காணோம். ஏதோ ஒரு நிழல் உருவத்துல ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன பொண்ணு ஓடுற மாதிரி இருக்குன்னு தானே சொல்ல போறீங்க. அதெல்லாம் இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட மேக்கு மேடம், அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நான் எப்ப சின்ன பொண்ணுன்னு சொன்ன, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்க, இல்ல மேடம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணும் இருந்தா, அவங்க அடிக்கடி இதே மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் அவங்ககிட்ட திரும்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வேர்ஸ்டான செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு இங்க இருக்க ஸ்ட்ரீட்ல இருக்க கம்யூனிட்டிக்கு ஒரு போஸ்ட் போடுறா. உடனே கிட்டத்தட்ட 100 ரிப்ளை வருது பாருங்க. ஆமா இது மோசமான செக்யூரிட்டி சிஸ்டம், இது மோசமான செக்யூரிட்டி சிஸ்டம். அன்னைக்கு யோகா பண்ணி பாக்குறா, யோகா பண்ணவே முடியல, பயங்கரமான ஹேங் ஓவர். இனி ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பா, மாதா ஸ்டாச்சு வச்சிருப்பா, அதை எடுத்து பாக்குறா உடஞ்சு போயிருக்கு. நம்ம ஒண்ணு புதுசா வாங்கலாம்னு குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு ஒரு டெல்லி மதர் ஸ்டாச்சு ஒன்னு வாங்கிட்டு வரா. வீட்டுக்குள்ள வந்த உடனே மோஷன் டிடெக்டர் இன் ஸ்டார் கேஸ் செக்யூரிட்டி அலாரம் சொன்னோன்னு, ஸ்டார் கேஸ்லயா என்ன இருக்குன்னு மொபைல் எடுத்து பாக்குறா. அந்த மொபைல்ல ஏதோ ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பாக்குறா, பட் அவளை தொடவே முடியல. எங்க நிக்குது எங்க நிக்குதுன்னு கையை ஆட்டி ஆட்டி பாக்குறா. ஆஹா அவளால அதை பிடிக்கவே முடியல. அன்னைக்கு நைட் அவ வாங்கிட்டு வந்த அந்த சாமி ஸ்டாச்சுவை வச்சு அதுல நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஏத்தி வைக்கிறா. வச்சுட்டு சாமிக்கு ஒரு ட்ரிங்க்ஸ், இவளுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே சாமி கிட்ட பயங்கரமா ப்ரேயர் பண்றா. நீ இருக்கியோ இல்லையோ தெரியாது, பட் இங்க ஏதோ ஒண்ணு அமானுஷமா நடந்துட்டு இருக்கு, என்ன காப்பாத்து, என்ன கொண்டுடுவாங்க போல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு பெணாத்துறா. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி போயிடுது. மறுநாள் காலையில மெடிடேஷன் டாக்டருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இல்லம்மா உனக்கு இது இல்யூஷனா இருக்கும், ட்ரிங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல, எங்க ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர் வரல, அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம வைன் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல, இது மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. பட் எனக்கு அந்த கொலக்கார என்ன கொண்டுடுவானோன்னு பயமா இருக்கு, அதை விட இங்க இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன கொண்டுடுமோன்னு தெரியல, ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன பொண்ணோட உருவம் தெரியுது அப்படின்னு புதுசா சொன்னாலும் அவங்க பயப்படுறாங்க. என்ன இது சின்ன பொண்ணோட உருவமா அப்படின்ட்டு, நீ நல்லா சாமி கும்பிட மெடிடேஷன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அட்வைஸும் கொடுக்குறாங்க. அவங்க கால் கட் பண்ணோன்னா இவன் மொபைலுக்கு பக்கத்து வீட்டு நெய்பர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு வீடியோ மெசேஜ் வந்துருக்கு, அது உன்னை பாத்துட்டு இருக்கு, நான் உன்கிட்ட பேசணும், அர்ஜென்டா என் வீட்டுக்கு வா, உனக்காக நான் வெளியில காத்துட்டு இருக்கேன், இதை போன்ல பேச முடியாது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த சமயத்துல இவ குளிச்சுட்டு இருந்ததுனால என்ன இவன் லூஸ் மாதிரி வளர்றான்னு போன வச்சிடறா. திரும்பவும் அவளுக்கு அதே நம்பர் இன்னொரு வீடியோ மெசேஜும் அனுப்பியிருக்கான். இங்க பாருமா எனக்கு நேரம் குறைவா இருக்கு, உனக்கு நேரம் நிறைய இருக்கு, என்னோட வீட்டு வாசலுக்கு வா, உன்கிட்ட நிறைய சொல்லணும் அப்படின்னு சொன்ன. இவ குளிச்சு முடிச்சுட்டு பொறுமையா அந்த மெசேஜா அவ்வளோவா பெருசா ஒன்னு எடுத்துக்காததுனால ரொம்ப ஸ்லோவா போறா. அங்க போய் பாக்குறா, அவனும் ஜன்னல் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடகடன் இவளை பார்த்தோன்னு வெளியில ஓடி வந்து, இனிமே நீ உன் வீட்டுக்கு போகாத, அது உன்னை பாத்துட்டு இருக்கு, கண்டிப்பா அது உன்னை ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொன்னா, எது எது அப்படின்னு இவன் கேக்குற. எனக்கு டைம் இல்லம்மா நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு கடகடன் அவர் உள்ள போயிடுறாரு. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டு நான்சி இவளை பாக்குறா. என்னம்மா என்னாச்சுன்னா, சும்மா வந்தேன் இந்த பக்கமா, ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்லம்மா ஒன்ன மாதிரியே தான், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இந்த வீட்டுல இருந்தாங்க, திடீர்னு காண போயிட்டாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க தெரியுமா, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க காணா போயிட்டாங்களா, அது எப்படி காணா போக முடியும் அப்படின்னு சொல்ல, காலையில நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ஈவினிங் அவங்களை பார்த்த, நைட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, விடிஞ்சு பார்க்கும் போது யாருமே இல்ல அந்த வீட்டுல, பட் அவங்களோட பொருட்கள்லாம் அப்படியே இருக்கு, அவங்களை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல, அந்த வீட்டுல திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்ன உளர்றாங்க இவங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனவா லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டு அந்த வீட்டோட வெளியில பேக் சைட்ல உட்காந்துட்டு பக்கத்து வீட்டுல இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க. அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா பயங்கரமான பேட்ரோல் சத்தம், போலீஸ் எல்லாம் வருது. என்னாச்சுன்னு பார்த்தா இவ கிட்ட கொஞ்சம் முன்னாடி ஒருத்த பேசினா இல்லைங்களா, அந்த ஆளோட வீடு தீபிடிச்சு அவரும் அந்த தீ விபத்துல இறந்து போயிட்டாராம். எப்படி இருக்கும் இவளுக்கு, அன்னைக்கு நைட் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவ பக்கத்து வீட்லயாவது போய் தங்கிருக்கலாம், அதை செய்யாம வீட்டுக்கு போறா. அதே ஸ்டாச்சு எடுத்து வச்சு எல்லா கேண்டிலையும் பார்த்து, சாமிக்கு ஒரு சரக்கு இவளுக்கு ஒரு சரக்கு ஊத்தி குடிச்சிட்டு, சாமி நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நான் இன்னைக்கு தூங்குறவ மறுநாள் எழுந்திருப்பேனா என்னன்னு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பாவங்கள் செஞ்சோம் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, என் கூட துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு போறா. எகைன் அவ தூங்க ஆரம்பிக்கிறா. எப்பவுமே அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இவளோட ட்ரீம்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும் இல்லையா, அதே மாதிரி கண்டுபிடிக்குது. ஒரு பக்கம் அது ஓடிட்டு இருக்கு, பட் ரியலாவே இந்த தடவை என்ன பண்ணுதான், இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு மனுஷ மாதிரி அவ முன்னாடி தோன்றி அவளோட பெட்ஷீட்டை எடுத்து கீழே போட்டுட்டு அது பாட்டுல போகுது. இவளுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, கனவுங்கிறது வேற, அது மைண்டுக்குள்ள தானே நடந்துச்சு, அதோட ஃபுட்டே தனியா இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு உருவம் தோன்றி இருக்கு, அது என்னோட பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டிருக்கு, அது வேற யாரும் இல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவளோட மெடிடேஷன் டாக்டர் ஆலிவருக்கு கால் பண்றா. அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அது மட்டும் இல்ல, அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் தன்னை கொல்ல போறதாகவும் தான் அதுல
செத்துட்டான், இவன் என்னென்ன சொன்னாலோ மொத்தத்தையும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல சொல்லி ஒரு ரெக்வெஸ்டும் வைக்கிறா. அந்த சமயத்துல அந்த டாக்டர், இங்க பாருமா உனக்கான பிரிஸ்கிரிப்ஷனை நான் இமெயில் அனுப்பி வச்சிருக்கேன், அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண, பட் அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ண கூடாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பா நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவ சிஸ்டமை க்ளோஸ் பண்ற சமயத்துல அவங்களோட உருவம் போய் அந்த கில்லரோட உருவம் மானிட்டர்ல தெரியுது. டக்குனவ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறா. அடுத்து பெரிய ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுத்து வச்சுக்கிட்டு கிச்சன்ல பயங்கரமா குடிச்சுக்கிட்டு லேப்டாப்பை ரெடியா வச்சுக்கிட்டு வாடா வா இன்னைக்கு உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீ சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட ஓனர் லாஸ்ட் வீக் தான் இறந்து போனான், அவனோட விஷயம் ஃபுல்லா கேள்விப்பட்டேன், அவன் ஃபேக்கான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அவனே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு இல்யூஷனை கொடுத்து கொண்டு இருக்கான், சோ அவனை போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பயப்படாம இரு அப்படின்னு அவளுக்கு ஆறுதலும் சொல்றான். எனக்கு வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிடுறா. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி கூப் டிவில அட்வைஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அவரோட வீடியோவை பாக்குறா. வீட்டுல இருக்க செக்யூரிட்டி அலாரம் இன்னும் ஒண்ணு ஆஃப் ஆகிட்டே இருக்கு. அதே சமயத்துல சாமி கிட்ட எரிஞ்சிட்டு இருந்த கேண்டிலும் ஆஃப் ஆகுது. வீடு ஃபுல்லா கும்மிரிட்டா இருக்கு, அங்கேயும் இங்கேயும் பாட்டிலா கிடக்கு. டக்குனு இன்னொரு பாட்டில கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஓபன் பண்றா. கொஞ்சம் மாத்திரைகளையும் போட்டுக்க ட்ரை பண்றா. சாமி நீ முதல்ல மாத்திரையை சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன்ட்டு சாமி கொஞ்சம் மாத்திரையை கொடுத்துட்டு அவ கொஞ்சம் மாத்திரையை ட்ரிங்க்ஸோட சாப்பிடுறா. மாத்திரை சாமி சரக்கு எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்க போறேன், இன்னைக்கு அந்த பேய என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு அங்க இருக்கிற மெழுகுத்தியெல்லாம் ஏத்தி வைக்கிறா. திரும்ப அது மோஷன் டிடெக்டர் லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. செக்யூரிட்டி சிஸ்டம் பேயே வாடா வா உனக்காக தான் காத்துட்டு இருக்க, நீ தான் எனக்கு முதல் எதிரியே, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு திரும்ப சாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்க முட்டி போட்ட மாதிரி அப்படியே திரும்பி பாக்குறா. அந்த சமயத்துல பார்த்தா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் முழு உருவமா கனவுல ஒருத்தன் வருவான் பாத்தீங்களா கில்லர், அதே மாதிரி விஸ்வரூபம் எடுத்து நடந்து வருதுங்க. அதால நடக்கவும் முடியல, அது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லையா, அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி. சோ அது நடந்து வர்றது அப்படியே பிளாஷ் ஆகுது, அது கிட்டக்கு அப்படியே நெருங்கி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே வருது. அந்த சமயத்துல இவ கடகடன்னு ஒரு கத்திய கிச்சன்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு மூளையா போய் உட்காந்துக்கிறான். அந்த இடத்துக்கு பக்கத்துல அது நெருங்கி வரும்போது அவ கையில இருக்க கத்தியை எடுத்து ஓவனுக்குள்ள போட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அது இரும்புங்கிறதுனால அது உருக ஆரம்பிக்கும் இல்லையா. அதே சமயத்துல வெளியில இருக்க அந்த செக்யூரிட்டி சிஸ்டமும் கத்திய கீழே போட்டுட்டு அதே இடத்துல விழுந்துருது. இவ கத்தியால அதை குத்துறதுக்கு ட்ரை பண்றா, பல தடவை குத்துறா, அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி ஓடி போயிடுவா. பாருங்க ஓடி போனவ தேர்ட் ஃபுளோருக்கு போயிருவா, அங்க செக்யூரிட்டி சிஸ்டம் ரூம் இருக்கும் இல்லைங்களா, அதுல இருக்கிற மிஷின் அதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே உடச்சு போடுறா. அந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் எரர் எரர்னு காட்டுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஓவன்ல போட்ட கத்தி நெருப்பு புடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அப்படியே நின்னுட்டு இருந்த அந்த சிசிடிவி பேய் அது வெடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இவளை நோக்கி வருது. கத்திய வச்சுக்கிட்டு இவ்வளவு பயங்கரமா தாக்குது. இவ ஒரு எத்தி எத்துறா, அது போய் செவத்துல மோதி திரும்ப கத்தி எடுத்துட்டு வந்து இவளோட வயிற்றுலயே குத்த பாக்குது. அதுக்குள்ள இவ கரெக்டான மிஷினை புடுங்கிடுறா, அது அப்படியே ஆஃப் ஆயிடுது, மறைஞ்சும் போயிடுது. அடுத்து இவ சாமி கிட்ட கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு என் கூடவே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு ஒரே ஒரு லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மேல போறா. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நடு நிசி இருக்கும். அந்த சமயத்துல பேக்கப் பவர்ல அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் திரும்பவும் ஆன் ஆகுது. இவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவளோட பெட்ரூமுக்கு வருது. சத்தத்தை கேட்டு இவளும் எந்திரிச்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் இவ பாப்பா இல்லைங்களா கனவுல, அதே மாதிரி பெட்ல எழுந்து உட்காந்து நோ நோ நோன்னு கத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் கத்தியோட இவள நெருங்குது. அவ போத்திருக்க குல்ட்ட தூக்கி கீழே போட்டுட்டு பெட் மேல ஏறினது கத்திய ஓங்கி அவள சொருக்குன்னு ஒரே குத்து. அவளையும் காணும் செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் காணும், அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுது. அடுத்த சீன்ல காலையில விடிஞ்சும் போயிடுதுங்க. இவ நல்லா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. சிஷுவல் அந்த கர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி குட் மார்னிங் அப்படின்னு செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்ல இவளும் தூங்கி எழுந்துக்கிறா. அந்த சமயத்துல ஈவா ஈவா அப்படின்னு இவங்க ஹஸ்பண்ட் கீழே கூப்பிட, வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கட்ட கடன்னு கீழே இறங்கி ஓடுவா. பாருங்க அவனை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி, அவனே இவளை பாக்குறான். இவ கிட்டக்கு போயிட்டு அவனை ஹக் பண்றா, பட் இவளை கிராஸ் பண்ணி அவன் போயிடுறான். இந்த இடத்துல அவ செக்யூரிட்டி சிஸ்டம் ஆவி போல நின்றுட்டு இருக்கா. ஐயோ செக்யூரிட்டி சிஸ்டம் நம்மளை கொண்டுடுச்சா அப்படின்னு சொல்றதுக்குள்ள மோஷன் டிடெக்டட் அப்படின்னு இவளை பார்த்தே செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு அலர்ட்டை கொடுக்கும். அதே இடத்துல இவ மறைஞ்சும் போயிடுறா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.